ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. இது போக எக்ஸ்க்ளூசிவா யார் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சார். அவர் வந்து நடிக்க வந்த காலம் வந்து ரொம்ப அப்பெல்லாம் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா இதை நிறையவே சொல்லியிருப்பாங்க வந்து அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு கார் வந்து ஃபியட் கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த கார்கள் வந்தால் இதில் ரஜினி இருக்காருன்னு தெரிஞ்சு போய் கூட்டம் கூட ஆரம்பிச்சதுன்னு ஒன்று தான் வந்து அவர் காரையே மாற்ற ஆரம்பித்தார். ரஜினி வந்து ஒரு பீக்குகளை வந்துட்டார். வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற போயஸ் கார்டன் வீடு வந்து கட்டிட்டாங்க. கட்டி முடித்தவுடனே வந்து ஐஸ்வர்யா சௌந்தர்யா வந்து சின்ன சின்ன பசங்க அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போய் மெதுவாக சொல்கிறாராம், நான் வந்து சந்நியாசம் போகலான்னு இருக்கேன். அதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராகல ஒரு மிடில் வந்திருக்காரு. அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இரும்புல கேண்டில் வந்து மண்ணெண்ணி அப்படி தூக்கி ஒரு தீப்பெட்டி காமிச்சு நீ சன்னியாசம் போறன்னு மட்டும் சொல்லு தலைவா, நீ இங்கேயே ஊற்றின்னு தீ வச்சு கொளுத்திப்பேன். ரஜினி வந்து நிறைய வந்து அதாவது வந்து உதவிகள் அப்படின்றது வந்து பணங்காசு கொடுத்து தான் உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இடது கைக்கு சேர்த்து வலது கைக்கு தெரியாதுன்ற மாதிரியான 30 days உங்களுக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் வச்சு எடுத்துங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ரஜினியோடைய 13 நாள் கால்ஷீட்டை வந்து பிளான் பண்ணி எடுத்து படம் முழுக்க கொண்டு வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தினுடைய பெயர் தான் ராஜா சின்ன ரோஜா. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க செய்யார் பாலு சார். ஃபஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணலாம், அப்புறம் என்ன டாபிக்ன்றத சொல்கிறேன். ஹலோ சார், வணக்கமா. ஓகே சார், இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டக்டராக இருந்தார், இப்போ வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக இருக்கிறாரு, அண்ட் ராகவேந்திரா பக்தர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போக எக்ஸ்க்ளூசிவாக யார் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார். இல்லை, அவர் வந்து நடிக்க வந்த காலம் வந்து ரொம்ப அப்போல்லாம் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு வந்து அவர் வந்து ஒரு 90s வந்து நான் வந்து செய்தியாளர், 90s மிடிலில் தான் நான் செய்தியாளராக வரேன் நான். அதனால் வந்து அவருடைய அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் என்னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸு, சில டைரக்டர்ஸு, சில ப்ரொடியூசர், சில டெக்னீஷியன்ஸ் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கள, அதில் ஒன்றும் நம்ம பகிரலாம். அதை விட நிறைய படிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்த ரஜினிகாந்த் நம்ம பார்த்தது அதுதான். அவர் வந்து பெரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அந்த நேரம் வந்து. அந்த சமயத்தில் தான் நான் வந்து என்ட்ரி ஆகிறேன். அதில் வந்து ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள், ஒரு பேட்டி ரொம்ப ரேராக எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். நான் வேண்டி ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொன்னது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உண்டு வந்து. குறிப்பாக இதை நிறையவே சொல்லியிருப்பாங்க வந்து அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு கார் வந்து ஃபியட் கார் 118. ஆமாம், இப்போ இருக்கிற நவீன காரோட அந்த கார் தான் வந்து அவருடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்தால் அந்த கார் தான் வாங்கி ரொம்ப காலம் அந்த கார் வருதுனாலே கண்டுபிடிச்சிருவாங்க ரஜினி கார் தான் அப்படின்ட்டு. அந்த கார் மேலே தான் அவர் பெரிய ஆசையோடு எங்கே போனாலும் செல்ஃப் டிரைவிங்கோடு தான் போயிட்டுருப்பாருன்னு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த கார்கள் வந்தால் இதில் ரஜினி இருக்காருன்னு தெரிஞ்சு போய் கூட்டம் கூட ஆரம்பிச்சதுன்னு ஒன்று தான் வந்து அவர் காரையே மாற்ற ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் வர ஆரம்பித்தார். அப்படி அதுலேருந்து ஒரு பிடித்தமான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து அது தான் வரணும் நம்ம. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம் வந்து. இப்போ ஒரு குறிப்பாக வந்து சொல்லணும்னா திடீர்னு ஒரு சம்பவம் கூட இருக்குது வந்து. இது கூட வந்து ஒரு சீனியர் ஒருத்தர் சொன்னது தான் வந்து. ரஜினி வந்து ஒரு பீக்குகளை வந்துட்டார். வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற போயஸ் கார்டன் வீடு வந்து கட்டிட்டாங்க. கட்டி முடித்தவுடனே வந்து ஐஸ்வர்யா சௌந்தர்யா வந்து சின்ன சின்ன பசங்க அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போய் மெதுவாக சொல்கிறாராம், நான் வந்து சந்நியாசம் போகலான்னு இருக்கேன் அப்படின்றாராம். அவங்க கம்முனு கொஞ்ச நேரம் அப்படியே இதுவாக இருந்துட்டு என்ன காரணம்னு தெரியலாம், இல்லை இதோட எனக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு, நீங்கள் வந்து நல்ல ஒரு தேவையான அளவுக்கு நான் வந்து பணம் சேர்த்துருக்குறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்குது, 2 அறிவான குழந்தைங்க இருக்காங்க, நீ வந்து இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால் வந்து நான் வந்து இமயமலை வரையான ஏரியாவுக்கு நான் சன்னியாசம் கிளம்பிடுறேன் அப்படின்னு அவங்க ஒன்றும் சொல்லிக்கல. சரி, நீங்கள் உங்களுடைய முடிவு அது, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. அந்த சமயம் வந்து அவர் வந்து கவிதாலயா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒரு அட்வான்ஸ் செக் வாங்கி வந்திருக்காரு. அதான் அவருடைய குருநாதர் கே பாலச்சந்தருடைய அது.
நேராக அவர்கிட்ட போயிட்டு இந்த செக்கை திருப்பி கொடுத்துட்டு இந்த விஷயத்தையும் அவர்கிட்ட மனைவிக்கிட்ட சொல்லியாச்சு, தன்னுடைய குருநாதர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு உடனே போகிறார். அவர் உடனே அவர் வாராஜினி என்ன அப்படின்றார், உட்காருன்றாரு. உடனே ஒரு பரபரப்பான குரலில் சொல்ல, சார் நான் இன்னும் ரெண்டு நாளில் சன்னியாசம் போகிறேன். ஓ அப்படியா, என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லை இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் போய் துறவியாக போகிறேன். ரைட்டு, ஓகே, அதுக்கு என்ன இப்போ விஷயம்? இல்லை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வந்தேன், நீங்கள் தான் குருநாதர் அப்படின்னு சொல்லாமல் கூட நீ போயிருக்கலாமே அப்படின்றாரு. இல்லை அதை சொல்லிட்டு போகிறது தான் முறை அப்படின்னு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்கை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். என்ன செக்குன்னு, அடுத்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கான செக்கு இது அப்படின்னு. இல்லை நான் செக்கு திருப்பி கேட்கல, நீங்களே வச்சுங்க, நீங்கள் சன்னியாசம் போகிறது வந்தப்போங்க. இல்லை சன்னியாசம் போகிறதுக்கு எதுக்கு இந்த செக்கு, நீங்கள் போட்டு இது பண்ணிங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்றாரு. இதை வச்சுக்கோ, நீ சன்னியாசம் போகணுன்னு முடிவு பண்ணிட்ட, உன்னை முடிவுலேருந்து மாற்ற முடியாது, அது உன்னுடைய குணம். நீ போகிற போனவுடனே அந்த சன்னியாசத்தை கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியாது, திடீர்னு ஒரு 10 நாளோ 5 நாளோ பொறுத்து மனம் மாறும். மாறி நீ திரும்ப இல்லற வாழ்க்கைக்கு வந்தீன்னா இந்த செக்கு இருக்கட்டும், திரும்ப என் படத்தில் வந்து நடி கிளம்பு அப்படின்னோடனே இவருக்கு ஷாக்காகி எடுத்துன்னு வந்துட்டாப்ல. எடுத்துன்னு வந்தோடனே அதுக்குள்ளே எஸ்பி முத்துராமன், ஏன்னா அவர் தான் வந்து அவருடைய ஆரம்பகட்ட படங்கள் வந்து நிறைய பண்ணவர். இவர் பாலச்சந்திர சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரஜினி சன்னியாசம் போகிறன்றாப்ல, என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னோடனே இவர் போய் பேசுகிறார், சமாதானம் பேசுகிறாரு. இல்லை இல்லை சார், முத்துராமன் சார் முடியவே முடியாது, நான் வந்து இதுவாகனா நீங்கள் என்னுடைய வெல்விஷர், அதெல்லாம் தடுக்கவே முடியாது அப்படின்னு. அப்புறம் வந்து சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன் ரஜினி, நீ வந்து இருந்தாலும் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்கான பேரும் புகழும் என்னன்னு நீ உனக்கு தெரியாது அப்படி அப்படின்னும் போது அந்த சமயம் எப்படியோ வந்து இந்த விஷயம் வந்து லீக் ஆகி, அப்போ இந்த மாதிரியான மீடியாக்கள்லாம் கிடையாது, பிரிண்ட் மீடியாவில் அதுவும் ஈவினிங் பேப்பரில் மாலை மலர், மாலை முரசு, மக்கள் குரல் மாதிரியான பத்திரிகைகளில் வந்து இது போஸ்டர் நியூஸாக தலைப்புச் செய்தியாக வருது. வந்த சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்தோ ரசிகர்கள், இப்போலாம் மாதிரியான வசதிலாம் கிடையாது, சைக்கிள் கிடச்சவன் சைக்கிள், புல்லட் கிடச்சவன் புல்லட்டு, நடபாதையாக வரவன் நடபாதைனா தாம்பரத்துலேருந்து வரவன், செங்கல்பட்டுலேருந்து வர ஆட்கள், என்ன வண்டி கிடைக்குதோ கிடச்சி போயஸ் கார்டனில் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டமாக வந்து ஜே 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 நிற்கிறாங்களாம். எஸ்பிஎம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காராம், வந்து என்ன பண்ணுறாராம், ரஜினி வந்து கூப்பிட்றாராம், நீ சன்னியாசம் போ, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இங்கே வெளியே வந்து மட்டும் பாரு அப்படின்னு. அப்படி வெளியே வந்து பார்த்தா ஒரே கத்துனா, தலைவா நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ நடிக்கணும். அது இதனோடனே இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்லையாம். அதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலை, ஒரு மிடில் வந்திருக்காரு. அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இரும்பில் கேனில் வந்து மண்ணெண்ணி அப்படி தூக்கி ஒரு தீப்பெட்டி காமிச்சு, நீ சன்னியாசம் போகிறன்னு மட்டும் சொல்லு தலைவா, நீ இங்கேயே ஊற்றின்னு தீ வச்சு கொளுத்திப்பேன் அப்படின்னோட தான் ரஜினியோடைய மனமே அப்படியே மாறுது. ஆஹா, நாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து கையை காலை ஆட்டிட்டு ஒரு டயலாக் பேசிட்டு, அதுவும் வந்து தமிழை தப்புந்தவரமாக பேசிட்டு போகிறோம், இவங்களெல்லாம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பெரிய அன்பை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க, சம்திங் ராங், ஏதோ நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து இப்பெல்லாம் முடிவெடுக்கக்கூடாதுன்னு மாற்றிக்கிறார் வந்து. ஓகே, இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து இது வந்து படித்தது கேட்டது சீனியர்ஸ். அப்போ வந்து அலையோசை எம்பி மணின்னு ஒரு சீனியர் ரிப்போர்ட் இருப்பாங்க, அவங்களாம் நெருங்கி பழகினவங்க. இப்போ இருக்கார் தேவி மணி அண்ணன், இவங்களாம் பல தகவல்களை வந்து சொல்லுவாங்க. இப்போ செல்லப்பான ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட் இருந்தார், அவர் அவர் சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக, இப்போ மீடியாக்கள் கம்மி, இவங்களுக்கு ஒரு 10-12 பேர் தான் இருப்பாங்க, நினச்ச போது போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து கேரவன் ஒன்று வந்துடுச்சு, இப்போ மீடியாக்களே போக முடியல, ஒரு 500 கேமரா வந்து ஒருத்தரும் அந்த கேமராவை பார்த்துன்னு திரும்ப ஓடுறாங்களே அவங்க, ஐயோ ஐயோ இது முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு. அப்படி இருந்த சமயத்தில் இந்த இதோ கூட நிறைய கேள்விப்பட்டுருங்க, அவருடைய திருமணத்துக்கு வந்து, அவருடைய திருமணத்திற்காக முதல் நாள் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வீட்லேயே ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டிலாம் வச்சு எல்லாம் முடித்து, இந்த மாதிரி இந்த தேதியில் எனக்கு திருமணம், இவங்க தான் வந்து மணமகள் அப்படின்னு சொல்லி இவங்கள தான் கட்டிக்கு போகிறேன், நான் ஸ்டெல்லா மேரிஸ்டோடைய ஸ்டூடெண்ட், இவங்க பேர் லதா. சார் அவங்களே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க போய் அப்படிதான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ ஆனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சார். ஆமாம், ஒரு கல்லூரி ஆண்டு மலருக்கு வந்து ஒரு பேட்டி எடுக்க போய் அதை தொடர்ச்சி அந்த மலரை பேட்டி எடுக்க ஆரம்பித்து அதனுடைய ப்ரூஃப் இது வந்து அவர் தமிழ் தெரியாத முன்னே எப்படி எடுத்துருக்கீங்க, கரெக்டாக எடுத்துருக்கீங்களா, எனக்கு வந்து படிச்சு காமிங்க அப்படியே சொன்னி, அதில் வந்து ஒரு காதல் உருவாகி தான் வந்து திருமணம் வரைக்கும் வந்தது. அது வந்து அவங்கள வந்தீங்கன்னா அவங்க அத்தாவுடைய அவங்க வீடு வந்து ஒரு பெரிய குடும்பம் தான், அவங்க சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் அவங்க. இந்த மாதிரி இந்த திருமணத்துக்கான அறிவிப்பை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார் அவர்.
நீங்கள் யாரும் வந்து என் கல்யாணத்துக்கு வந்து திருப்பதியில் கல்யாணம் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இது என்ன சார்? ஆமாம், என்னடா இது, இவங்களுக்கே புதுசாக இருக்குது. சரி, மீறி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, மீறி வந்தால் என்ன பண்ணுவார் ரஜினி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்றாரு. அப்புறம் இப்போ மாதிரிலாம் கிடையாது, அப்போலாம் சல்லு நிழந்துப்பாங்கள்ல, என்னையா இருந்து ஒரு இதோ கூப்பிட்டு கெட்டு கதிர வச்சுட்டு ஷூட் பண்ணுவோன்னு சொன்னால் அர்த்தம், நாங்கள் வரமா இல்லையா, அப்புறம் நீ வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போலாம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஷோர்ட்ஸ் அப்படின் போது, இப்போ மாதிரி நம்ம வந்து உடனே ஒரு மொபைல் எடுத்து அனுப்புகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அப்போலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்பணும், அல்லைனா வந்து ஒரு கொரியர் போட்டு அனுப்பணும், இல்லைனா பஸ்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க பத்திரிகை ஆஃபீஸ்க்கெலாம் வந்து. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இது அடிப்பாங்க, அந்த டெலகிராம் மாதிரியான ஒரு இது வந்து முக்கியமான செய்தி இருந்தால் அனுப்புவாங்க, இல்லைனா ட்ரங்க் கால் போட்டு பேசி தான் வந்து நியூஸ் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி வந்து மார்வேஷன்லாம் போட்டுன்னு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து திருப்பதிக்கு போயிருக்காங்க. ஓகே, திருப்பதிக்கு போயிட்டு கேமரா பயங்கர செக்யூர்டாக அங்கே, அப்போ ஹாட்ஷாட் கேமரான்னு சின்னதாக இருக்கும் ஃபிலிம் போட்டு, அதில் வந்து ரெண்டு மாலை செய்ய பத்திரிகையாளர்கள்லாம் போய் படத்தை எடுத்து போஸ்டர் போட்டு ரஜினிக்கு திருப்பதியில் திருமணம் நடந்து பேப்பர் விற்கும் இல்லைங்களா உங்களுக்கு, அதுதானே வேணும். அப்படியெல்லாம் சாகசம்லாம் பண்ணியிருக்காங்க வந்து. ஆனால் எதனால் அவர் யாரே வரக்கூடாதுன்னு சொன்னார் அவர்? என்னென்னா ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மனிதர், அவர் அவருக்கு இந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்து பிடிக்கல அவருக்கு வந்து, இந்த ஒரு பிரைவசி இல்லாமல் நம்ம இப்படி வர. ரஜினியோட இது என்னென்னா, அவர் ஒரு பழைய பேட்டியிலே சொல்லியிருப்பார், நான் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவான்னு நான் நினச்சே பார்க்கல, எனக்கு நான் நினச்சதுலாம் என்னென்னா ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணோம், ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடச்சா போதும், 500 ரூபாயில் வந்து 2 வேளை 3 வேளை நான்வெஜ் சாப்பாடு, கொஞ்சம் தம்மு, கொஞ்சம் தண்ணி, இது இருந்தால் ஒரு ஜாலியான வாழ்க்கை. இதைமாரி ஒரு வில்லன் ரோல் கிடச்சா போதும், பெருசாலாம் ஆசைப்படலை, ஆனால் கடவுள் எனக்கு இப்படி ஒரு பெருசான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு, அந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து இந்த பிரைவசியை வந்து என்னால் தாங்க முடியல, என்னுடைய சுதந்திரம் மொத்தமே போயிடுச்சு, எங்கேயும் போய் நின்று நான் ரோட்டு கடையில் சாப்பிட முடியல, ஒரு மகிழ்ச்சியாக ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியல, இப்படி ஒரு அழுத்தம் எனக்கு வந்துச்சு. அந்த அழுத்தம் வந்து அவரால் தாங்க முடியல. ஆனால் தான் ஒரு நிறைய காலங்களில் மீடியா விட்டு 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 விலகி இருந்தது. அதுக்காக காரணம் ரஜினியோட இன்னொரு இது என்னென்னா, மனசில் பட்டதை பேசிடுவாப்பில்ல, அது சில சமயம் ராங்காக போயிடும், அது வந்து அது ஒரு பெரிய மைனஸ் அவருக்கு. ஆனால் தான் நிறைய இடங்களில் பேசவே மாட்டாப்பில்ல. அந்த உடனே மயில்சாமி இதுக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு இறந்து போயிட்டார், அது ஒரு ஒரு இதுவான விஷயந்தான் அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுகிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சில பேர்லாம் வந்து எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க வந்து. அதுதான் அவர் ரஜினி எது பேசினாலும் அது ஒரு பெரும் பேரும் பேசும் பொருளாக மாறிடுது, அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அவருக்கு. அதுக்காக தான் அந்த மீடியாவை அதை தவிர்த்துது, இந்த மாதிரியான இது பார்த்து இது பண்ணுறது. அவர் வந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கே விரும்ப மாட்டார் அவர். நீங்கள் அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூகுளை தட்டினா வந்து அவ்வளோ ஸ்டில்ஸ் வந்து விழுந்துருது. அப்போ போயிட்டு ஸ்டில் கேமரா வச்சு ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுத்தால் தான் உண்டு. சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து ஒரு 4-5 காஸ்டியூம்ஸ் மாற்றின்னு வந்து ஸ்டில் செஷன் எடுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை வச்சு அவங்களே எடுத்து ஒரு பஞ்ச் வந்து எல்லோரும் கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் ஃபோட்டோ தான், பெரிய பெரிய ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ அப்படி. அப்போ ரஜினியோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா எல்லா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரும் தவங்க கிடப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு வந்து வாங்க கமான் அப்படின்னு சொல்லிட்டு சக்கு சக்கு சக்குன்னு ஸ்டைல் காமிச்சு ஓகேவா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவார் அவர். இதில் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய, 2-3 பேர் கூட பேசியிருக்காங்க. ஸ்ரீராம் செல்வராஜின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்போவும் இருக்கார், அவர் அண்ணன், அவர் சீனியர். அவர் வந்து அவரை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக இதுவே தொழிலாக இருக்காது, இங்கேயோ ஒரு இடத்துல பேங்க்லேயோ அல்லது எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை பார்த்துக்கிட்டு இதை ஒரு ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ரஜினி மாதிரியான ஃபோட்டோக்கள் கிடச்சிதுன்னு வச்சுங்க, அன்றைக்கி வந்து கொலை குத்துன்னுவாங்க, எல்லா பத்திரிகையும் வாங்கிடுவாங்க. அப்போது எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு. அப்போ வந்து ஸ்ரீராம் செல்வராஜிக்கிட்ட வந்து ஒரு தடவை அவர் மட்டும் தனியாக வந்திருக்காரு ஏவிஎம்மில். ஏவிஎம்மில் வந்தவுடனே ரொம்ப தயங்கி அப்படி நின்றுக்கிறாரு, இங்கே வாங்க செல்வராஜ் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட பிறகு இங்கே என்னென்ன போஸ் கொடுக்கணுமோ சக்கு சக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ரோல் அளவுக்கு ரோல் தான், அப்போ ஃபிலிம் ரோல் போட்டு தான் எடுக்கணும். எடுத்து முடிச்சிட்டோடனே இன்னொரு ரோல் எடுக்கணுமான்னு, ஆமாண்ணா ஆசை தான் உங்களுக்கு அப்படின்ட்டு திட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து வந்தால் நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, எல்லோரு கூடயும் வராதிங்க, ஏன்னா நான் கவனிச்சிட்ருக்கேன், நீங்கள் தான் இதை வந்து ஒரு முழுமையான தொழிலாக பண்ணுறீங்க, இதில் வந்து பெரிய வருமானம்லாம் கிடைக்காது, அவங்களாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை ஒரு பொழுதுபோக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க, இதில் வர வருமானம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம், அதனால் கூட்டம் சேர்த்துட்டு வராதிங்க, நீங்கள் தனியாக வாங்க, உங்களுக்கு தனியாக நான் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு குணம்லாம் உண்டு ரஜினி. பொதுவாக வந்து ரஜினி வந்து நிறைய வந்து அதாவது வந்து உதவிகள் அப்படின்ட்டு வந்து பணங்காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல்
இடது கைக்கு சேர்த்து வலது கைக்கு தெரியாதுன்ற மாதிரியான பல உதவிகள் செஞ்சுருக்காரு. அது அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய இருக்குது வந்து ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வந்து ஃபைனான்சியலாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஏற்படுது திடீர்னு, அதுலேருந்து மீண்டுடுவாங்க அது வேறு விஷயம், ஏற்படுது. இது வந்து ரஜினி காதுக்கு போகுது. அப்போ ரஜினி வந்து பயங்கர பீக்கு, அவருடைய நாலு கால் ஷீட்டில் நடிச்சிட்டு இருக்காரு. வெடிகாலம் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு இது, அப்புறம் மதியத்துலேருந்து ஈவினிங், ஈவினிங்லேருந்து நைட்டு, இப்படியாக தொடர்ச்சியாக படம் போயிட்டே இருக்குது அந்த 80s கடைசியில். அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை, உடனே நேராக போகிறாரு. அவங்க சம்மந்தம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே கேட்டது என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்றாரு. இது இதுக்கு எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க ஒரு படம் நல்ல படம் எடுத்தோம்னா அதை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஓகே சார், என்ன வந்து ஒரு 13 நாள் கால் ஷீட் கொடுக்குறேன் உங்களுக்கு, 13 டேஸ். 13 டேஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். 13 டேஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் வச்சு எடுத்துங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அந்த 13 நாளை வந்து ரஜினி படம் முழுக்க இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு சரியான நபர் வந்து அன்றைய ஆஸ்தான இயக்குனர், இப்போவும் இருக்கிற எஸ்பி முத்துராமன் சார், அவருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஜோராக பண்ணிடலாமேன்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த வெறும் ராவாக அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்போதைய ஒரு தகவல் இன்றைக்கி வந்து இருக்கிற கிராஃபிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் அறிமுகமாகுது, அதை வந்து உள்ளே சேர்க்குறாங்க. அதுக்கான ஆட்கள்லாம் பாம்பேலேருந்து கொண்டு வந்து அந்த படத்தில் இன்புட் பண்ணுறாங்க. ரஜினியோட 13 நாள் கால்ஷீட்டை வந்து பிளான் பண்ணி எடுத்து படம் முழுக்க கொண்டு வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தினுடைய பேர் தான் ராஜா சின்ன ரோஜா. ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் இன்ட்ரோ பண்ண படம், ஓகே. அந்த நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம். இது மாதிரி பல உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஏவிஎம் நிறுவனத்துக்கு தான் ரஜினி ஹெல்ப் பண்ணாரு, ஓகே. அவங்கள கூட கேட்கல, அவங்க ஏவிஎம் எதுவாக இருந்தாலும் வந்துடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாளும் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. ஓகே, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். இது போக அவர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு கைக்கே தெரியாமல் இன்னொரு கைக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்கிறீங்க. இப்போ அவருடைய பயணம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது சார்? இப்போ அதான் அவர் என்னென்னா மீடியா விட்டு தள்ளி போயிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசுகிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாணிமகாலில் நடந்த ஒரு ஒய்ஜி மகேந்திரனுடைய அந்த நாடக விழாவுக்கு வந்தார், ஒப்பனாக பேசினார். நடிப்புலேருந்து அந்த ஆர்வம் குறையவே இல்லை. ஜெயிலர் அவர் வந்து தலைவர் 171, 172, 173 அதில் வந்து தெளிவாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய காட் கிஃப்ட்டு. இந்த வயதை தாண்டி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் வந்து. கண்டிப்பாக, ஆமாம், அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் தொடர்ந்து அவருடைய அந்த சினிமா பயணம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக, ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த இயரே வந்து ஒரு பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு இயராக இருக்குது சார். நிறைய புது புது படங்கள் வந்து வரப்போகுது. எல்லா பெரிய ஹீரோஸோட படமும் வரப்போகுது அப்படின்றாங்க. இந்தியன் 2 வரப்போகுது, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது போக வந்து ஜெயிலர் வந்து இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குது சார்? ஜெயிலர் அவருக்கான டாக்கி போர்ஷன்றாங்க இல்லைங்களா, அதை முடிச்சுட்டார். அவர் முடிச்சுட்டு மற்ற காட்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு நெல்சன். அதை முடிச்சுட்டு வந்துட்டார். அவர் வந்து லால் சலாமுக்கு வந்து மகளுடைய படத்துக்கு செட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஓரிரு நாளில் அதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாயிடும். கும்மிடி புண்டிக்கு முன்னாடி காரனோடைன்ற ஒரு ஏரியாவில் வந்து அதுக்கு வந்து செட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் வந்து ஒரு பேன் இண்டியா படம்னு முடிவாயிடுச்சு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மகிழ்ச்சியில் இருக்கார் ரஜினிகாந்த் வந்து. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து நடித்து முடித்து கொடுத்துட்டு வந்துட்டாருக்கண்டி, அவருடைய பாலிசி எப்போவுமே ஒன்று உண்டு, ஒரு படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் டைம் கொடுப்பாதான் டைரக்டருக்கு, இன்னும் ஏதாவது இருக்கா எடுங்க அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் எடுத்து முடித்த பிறகு ஓகே தானேடுவார். ஓகேன்னு உடனே அவர் இருக்கிற அந்த கெட்டப் இருக்கு இல்லைங்களா, அதை சேஞ்ச் பண்ணிவிடுவார். என்ன காரணம்னா, இடையில் வந்து பேட்ச் ஒர்க்குன்னு யாரும் கூப்பிடக்கூடாது அவருக்கு. ஓகே, நான் தான் ஒரு முழுசாக முடிச்சிட்டேன், ஒரு வாரம் டைமும் கொடுத்துட்டேன், நீங்கள் அதுக்குள்ளே எடுக்கலைன்னா அப்புறம் என்ன டைரக்டர் நீங்கள். அதனால தான் வந்து டக்குன்னு வந்து ஒரு படம் முடிஞ்சவொடனே இதுவாக மாறி. இதை பார்க்கும்போது இன்னும் அவர் அந்த கெட்ட மாற்றலை அப்படின்போது இன்னும் வந்து ஜெயிலரில் வந்து ஏதாவது நடிக்கிறதுக்கான இதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சமயம் லால் சலாமுக்கும் இதே ஒரு கெட்டப்போட நடிக்கிற வாய்ப்பும் இருக்குது. நான் என்னென்னா படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, மோகன்லால், சுனில், ஜாக்கி ஷராப் இவங்கெல்லாம் வந்திருக்கிறது வந்து அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், இதை ரஜினியே உள்ளே இருக்கிறார் அப்படின்னு வந்து இவங்களாம் வந்து சும்மா வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து தலையை காட்டு போகிறாங்களான்னு ஒரு தகவல் இருந்தது. அவங்களாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு காட்சி கொடுக்கணும், கேரக்டர் கொடுக்கணும், ரஜினியே இருந்து ஸ்கிரிப்டில் மாற்றி சொல்லி அதை பண்ணியிருக்காரு. அது மோகன்லால் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காரு. சார், நடிக்க வந்ததே உங்களுக்காக தான்,
எதுவாக இருந்தாலும் சரி ரஜினி சார் படத்தில் வந்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்தது. வந்தால் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவருடைய நண்பர் பழைய நண்பர் ஜாக்கி சார் அப்பா அதான் சொல்லியிருக்காரு. 1986 ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு இந்தி படத்தில் நடித்தவங்க, அதன் பிறகு இப்போ தான் நடிக்கிறாங்க. இத்தனை வருஷம் இடைவெளியில் ஜாக்கி சார் அப்பா அதான் சொல்லியிருக்காரு, நான் வந்து வந்ததே உங்களுக்காக தான் சார், சும்மா வந்து தலையை காட்டு போகலான்னு நினச்சேன், எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்கன்னு. அது வந்து ரஜினியுடைய அனுபவம் தான். வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றோம்னா அவங்கள வந்து வீணடிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக செய்யக்கூடியவர். ஜெயிலர் வந்து ஒரு சாதாரண கதையை ஆரம்பிக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். இங்கே பெரம்பூர் பின்னிமில்ல ஜெயிலர் செட்டு போட்டது, கடலூரில் கொஞ்சம் எடுத்தது, அதன் பிறகு வந்து இந்த வாரிசு துணியோட வெற்றி, அதை தாண்டி அவருடைய சக நடிகரும் சக நண்பரும் சக எதிரியுமான கமலுடைய விக்ரம் படம் 400-450 crore வசூல் பண்ணது வந்து இவரால் ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் வந்தாச்சு. அதற்காக களமிறங்கப்பட்டது தான் ஜெயிலர். ஜெயிலர் உண்மையிலே பேன் இண்டியா படம். அந்த படம் முடிஞ்சு 11 ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வச்சுருக்காங்க. அதற்கு ப்ரொமோஷனுக்கு இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே சார், இந்தியா மட்டுமா அப்படி இல்லைன்னா வந்து இப்போது துணிவு வாரிசு எடுத்தோம்னா ஃபாரின்லேயுமே வந்து நிறைய இடங்களில் செலிப்ரேஷன், இப்போ துபாயிலலாம் செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஐடியாவில் இருக்கிறாங்களா சார்? மேபி அப்படி ஒரு தேவைப்படுதுன்னு, நீங்கள் சவுத் ஏஷியாவிலேருந்து சிங்கப்பூர் மலேசியாலாம் இவருடைய மாஸ் என்னன்னு தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து போகணும் அப்படின்னு அதெல்லாம் கிளம்பிடுவார் அவர். உற்சாகம் தான் காரணம், உடல் வயது இதையெல்லாம் தாண்டிய ஒரு உற்சாகம் தான் காரணம். வந்து நிச்சயமாக இந்த படத்தை ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இல்லைங்களா. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ராடு கிளம்பினாலும் கிளம்பிடுவார். ஓகே, சீக்கிரமாக வந்து வெளிநாட்டு பயணம் அப்போது செல்ல போகிறார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்போடு மக்களுமே வந்து இருப்பாங்க. ஸோ ரஜினி சார் பற்றிய ரொம்ப ரொம்ப சின்ன ஆனால் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க சார். இதே போல் இன்னும் அடுத்தடுத்து வந்து இன்னும் சில நடிகர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன்.